மன்னார் நகர நுழைவாயிலில் உள்ள விற்பனை நிலைய வளாகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்பு அகழ்வு பணிகள் இன்று பதினாறாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மன்னார் நீதவான் ஏ ஜி அலெக்ஸ் ராஜா இடமாற்றம் பெற்று மல்லாகமும் நீதிமன்றத்துக்கு சென்றுள்ள நிலையில் மன்னார் மாவட்டத்துக்கு புதிய நீதிபதியாக ஆப்படிகொல்லாவ மாவட்ட நீதவானாக டி ஜே பிரபாகரன் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த பதினான்காம் தேதி இடைநிறுத்தி வைக்கப்பட்ட அகழ்வு பணிகள் நேற்று காலை பதினைந்தாவது தடவையாகவும் முன்னெடுத்து செல்லப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட புதிய நீதவான் டி ஜே பிரபாகரன் நேற்று மாலை குறித்த பகுதிக்கு சென்று அகழ்வு பணிகளை பார்வையிட்டுள்ளார் இந்த நிலையில் இன்று காலை ஏழு மணியளவில் விசேட சட்ட வைத்திய டிபுனர் டபிள்யூ ஆர் ஏ எஸ் ராஜபக்ஷ தலைமையில் பதினாறாவது நாளாகவும் அகழ்வு பணிகள் முன்னெடுத்து செல்லப்படுகிறது விசேட சட்ட வைத்திய டிபுனர் டபிள்யூ ஏ ஆர் எஸ் ராஜபக்ஷ தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் பொழுது கல்லணி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ராஜ சோமதேவாவின் குழுவினரும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர் இவர்களுடன் இணைந்து விசேட தடவியல் நிபுணத்துவ போலீசார் மற்றும் அழைக்கப்பட்ட திணைக்களங்களின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகளின் பொழுது மனித எச்சங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன இன்று மாலை குறித்த அகழ்வு பணிகள் தொடர்பான உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளதோடு இவ் அகழ்வு பணிகளுக்காக மேலதிக உத்தியோகஸ்தர்கள் அழைக்கப்பட்டு அகழ்வு பணிகளில் இணைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது